ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். சரி, நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கான வெயிட் லாஸ் பவுடர் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அது போக இந்த பவுடர்ல கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு முதுகு வலி, முட்டி வலி, இந்த வலிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் பவுடரை நீங்க தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலி, முட்டி வலி எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். இப்போ இந்த வெயிட் லாஸ் பவுடர் நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். வந்து பொதுவாகவே நம்ம தோசை சுடுறோம்ல, நம்ம சேனல்ல நிறைய வெயிட் லாஸ் தோசை நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வெயிட் லாஸ் தோசை அல்லாட்டி நீங்கள் நார்மல் நம்ம அரிசி மாவு தோசை, இதில் எந்த தோசை சுட்டு சாப்பிட்டாலுமே அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த வெயிட் லாஸ் பவுடரை இப்படி தூவிடுங்க. இது வந்து கிட்டத்தட்ட இட்லி பொடி மாதிரி தான் வந்து இருக்கும் டேஸ்ட்டு. கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு வெயிட் லாஸ் ஏஜென்ட் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது வேறு எதுவுமே இல்லை, பிரண்டையை தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட முன்னோர்கள் எப்படி கொள்ள ரொம்ப வருஷமாக வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் பிரண்டையையும் ரொம்ப வருஷமாக வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம இந்த முறையில் நம்ம பிரண்டையை சாப்பிட்றதுனால அது நமக்கு பிரண்டை சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்காது, வெறும் ஒரு இட்லி பொடி சாப்பிட்ட மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். தூவி விட்டு அப்படியே சாப்பிடுங்க. எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடக்கூடாது, அது ரொம்பவே முக்கியமானது. அப்படி இல்லை இட்லி சாப்பிட்றீங்கனாலும் நம்ம சேனல் நிறைய வெயிட் லாஸ் இட்லியும் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இட்லிக்கு மேலே அப்படி தூவி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச சட்னியோ சாம்பாரோ இந்த மாதிரி வச்சு அதை நீங்கள் வந்து தொட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுதான் இந்த வெயிட் லாஸ் பிரண்டை பொடி சாப்பிட்றதுக்கான முறை. நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கும், ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். பொதுவாகவே பிரண்டை சாப்பிடும்போது உங்களுக்கு நாக்கில் வந்து அரிப்பு இருக்கும். அம்மா சொல்லியிருக்க இதே முறையில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாக்கில் அரிப்புலாம் வந்து இருக்காது. அதே மாதிரி பிரண்டை வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கீரை விற்கிறவங்ககிட்டலாம் நீங்கள் சொல்லி வச்சிட்டீங்க அப்படின்னா பிரண்டையை உங்களுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க அவங்களோட ஊரில் இருந்து. அப்போ நமக்கு ஊர் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் பிரண்டை வந்து ஈஸியாகவே கிடைச்சிரும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரண்டை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சொல்லி வச்சு வாங்குங்க. பிரண்டை சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க இப்போ இந்த பிரண்டை பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அம்மா வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். தேவையான பொருட்கள்: பிரண்டை ஒரு கப்பு, உளுந்து ஒரு கப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு கருகப்பிள்ளை, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு 10 வெள்ளைப்பூடு, ஒரு 10 மிளகாய் வத்தல், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பிரண்டை எப்படி இருக்கும்? இப்போ இதை இப்படி கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணோம்னா இப்படி நார் வந்துடும். நீங்கள் வாங்கும் போது பிஞ்சா வாங்குங்க. முத்தல் வாங்கினீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அரிப்பாயிரும், அதனால பிஞ்சா தான் வாங்கணும். இப்படி கட் பண்ணி போடணும். அடுத்த முட்டி அடுத்ததில் இப்படி வரும். இந்த முட்டியை உடைச்சி இப்படி வச்சுக்கணும். இப்படி நார் வந்து பாருங்க, அது மாதிரி எடுத்துக்கிறணும். இந்த 4 முகனையிலையும் நார் இருக்கும்பா, அந்த நாரை நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம உளுந்தை போடுறோம். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும், பொன்னிறமாக வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தை மாற்றிக்கணும். இப்போ உளுந்தை வறுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது கடலைப்பருப்பு, இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்குவோம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சுப்பா, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ மிளகாய் வத்தல் போடுறோம், இதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ நம்ம மிளகாய் வத்தலையும் வறுத்தாச்சு, இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். அடுத்து வந்து நம்ம பிரண்டை போடுறோம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கடுத்து கருகப்பிள்ளை போடுறோம்ப்பா, அதையும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த வெள்ளைப்பொடியும் போட்டுக்குருவோம், புளி போட்டுக்குருவோம், பெருங்காய பொடி, இதை பூரமே அப்படியே நல்லா ஒரு வதக்க வதக்கிடணும். இப்போ வந்து நல்லா பிரண்டை வந்து நல்லா வெந்திருக்கான்னு எப்படின்னு நம்ம பார்க்குறதுனா, இந்த கரண்டியை வச்சு வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்படி இப்படி உடச்சி பார்க்கணும். பிரண்டை நல்லா வெந்துருச்சுப்பா.
இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்சியில் பொடி பண்ணுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லப்பா, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து இப்போ இந்த இதை வந்து நம்ம ஜாரில் போடு, மிக்சி ஜாரில் போடுறோம். அதை இதை நான் அடிச்சுட்டு வந்துடுறேன், அடிச்சுட்டு வந்து காண்பிக்கிறேன். இப்போ உளுந்து கடலைப்பருப்பு மிளகா வத்தில் அரைச்சிட்டேன்ப்பா. இப்போ வந்து அடுத்தது நம்ம பிரண்டை புளி இதையும் அடிச்சுக்குவோம். அதுக்கு மேலே உப்பு, தேவையான அளவு உப்பு. இதை அடிச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து நான் இதை அடிச்சிட்டேன். இது பிரண்டை பொடி, இது மாதிரி தான் ஒன்று ரெண்டாக தான் இருக்கணும். இந்த பிரண்டை பொடியை வெளியே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வைக்கலாம்ப்பா. இதே இதில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிங்கன்னா 1 மாதம் வரைய நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரண்டை பொடியில் அதிகமாக கால்சியம் இருக்கிறதுனால உங்களுக்கு இடுப்பு வலி மூட்டு வலியெல்லாம் வராதுப்பா. பிரண்டை பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன்.